மிதுனராசி என்பர்களுக்கு அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்குமோ அப்பப்ப கவலைகள் மனசில் தோண்டின்றே இருக்கும் பொதுவாக அஷ்டமசனி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு அடி விழுந்தது அந்த அடி வந்து பலமான அடி இல்லை லேசான அடி உங்களுக்கு பெரிய மனசு தான் ஆனால் அடி விழுந்துருத்தேன்னு வருத்தப்படுறவாதான் நிறைய பேர் இருப்பான் அப்போ அஷ்டமசனி கண்டிப்பாக பாதிக்கதான் படுத்தும் அஷ்டமசனி பாதிக்கப்படுத்தும் ஒரு பெரிய பாடமாக இருக்குங்கிறது உண்மை யார் எப்படி என்ன குணாதிசயங்கள் யாருக்குண்டான குணாதிசயங்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பெருசாக உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்காது பாதிப்புகள் இருக்காதுன்னா என்ன பெரிய பாதிப்புகளை தடுத்து விடுன்னு சொல்கிறேன் அப்போ நல்லது நல்லதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கணும் இறைவரின் என்ன வேண்டிக்கணும் மேலும் மேலும் வியாபாரம் பெருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் இவா கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு வீட்டுக்கு தெரியாமல் அவட்ட பணத்தை கொடுக்குறத அறவே தவிர்த்தது தான் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ப இந்த இந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல வந்து பணத்தை போடலாமல் போடக்கூடாது கவனமாக பார்த்துக்கணும் பொருட்களை பத்திரமாக வச்சுக்கணும் மிதுனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ கோபங்கள் வந்ததுன்னா நான் வெளியில் போகிறேன் பெட்டி எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வெளியில் கிளம்புறது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் ஏன்னா இந்த மாதிரி நிறையா விஷயம் பழகிடுது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது பெருசாகவே தெரியாது அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் மூத்த மகன் இப்படி எனக்கு சின்ன மகன் தான் பிடிக்கும் எனக்கு பெரிய பையன் பிடிக்காது இந்த மாதிரி பேசுறதுலாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது உங்களை கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நீங்கள் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது நல்ல நல்லது தான் பேசுவாள் நல்லது தான் சொல்லுவாள் இருபத்தி நாலு மணி நேரம் பாராட்டின் இருப்பா அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுறது நல்லது ஏன்னா சனியில் அது எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனிக்கிழமை இரவு நேரம் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதும் தினம் தினம் மதுரை மீனாட்சி அம்மாம்பளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான பலாபடங்கள்